அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு அனபாயோகம் அம்மாடியோ. யோகங்களில் சந்திரனை பேஸ் பண்ணி நம்ம யோகங்கள் பார்த்துட்ருக்கோம். சகட யோகம் பார்த்தோம், அதுக்கப்புறம் சுனபாயோகம் பார்த்தோம், இப்போ பார்க்க போகிறது அனபாயோகம். அனபாயோகங்கிறது சந்திரனை மையப்படுத்தி பார்க்கக்கூடிய யோகம். சந்திரனுக்கு 12 இடத்துல, அதாவது சந்திரனுக்கு பின்னாடி குரு, சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி, இந்த மாதிரி ஒரு 5 கிரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த யோகத்துக்கு பேர் அனபாயோகம்னு பேர். என்ன சார், சந்திரனுக்கு பின்னாடி வியாழன், சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி மட்டும் சொல்கிறீங்களே, மற்ற கிரகங்கள் வந்தால் என்ன? மற்ற கிரகங்கள் என்ன இருக்குது? 3 கிரகம். என்னென்ன கிரகம்? சூரியன், ராகு, கேது. இப்போது சந்திரனுக்கு பின்னாடி இந்த மேற்சொன்ன வியாழன், சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி, இந்த 5 கிரகம் வந்தால் மட்டும்தான் அந்த யோகத்துக்கு பேர் அனபாயோகம். சூரியன், ராகுக்கு எதிராக வந்தால் அந்த யோகம் கிடையாது. இது ஒரு முக்கியமான விதிவிலக்கு, புரிஞ்சுங்களா? சரி, இந்த யோகம் என்ன பண்ணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த யோகம் இருந்தாலே அந்த ஜாதகருக்கு கம்பீரமான தோற்றம் இருக்கும், அலட்சியமான பார்வை இருக்கும், தெல்ல தெளிவான சிந்தனை இருக்கும், நல்ல உடற்கட்டு, பாடி பில்டர் மாதிரி இருப்பார், ஆரோக்கியமான உடற்கட்டுன்னு வச்சுக்கோங்க. பெருந்தன்மை, தயாள குணம், அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது, ஆனஸ்ட்டாக வாழ்கிறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கைவந்த கலை. மனதை கட்டுப்படுத்துவார்கள். இப்போ மனதை அலைபாய் விடாமல், ஆசிலேஷன் இல்லாமல், டைரெக்டாக கட்டுக்கோப்பாக வச்சு சிஸ்டமேட்டிக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை இவங்க செய்வாங்க. அழகாக ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க, கம்பீரமாக நடப்பாங்க. இது எல்லாம் பண்ணும் எல்லாராலும் மதிக்கப்படும். பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், வெற்றி, வாய்ப்பு எல்லாமே சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் அம்மாடியாகவும் சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், எந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் முற்பகுதியில் நல்ல பந்தாவாக, மெஜஸ்டிக்காக, கம்பீரமாக, லீகலாக வாழ்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கடைசி காலத்தில், நோட் பண்ணிக்கிங்க, கடைசி காலத்தில் சன்னியாசி மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால தான் அம்மாடியோன்னு சொல்கிறேன். சன்னியாசம்னா பயந்துடாதீங்க. இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம விதிகள், யோகங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான ஜாதகம், அதாவது பொது பலன்களாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் அனபாயோகம் இருக்கிற எல்லாமே சாமியாராக போயிடுறாங்களான்னு அப்படி கிடையாது. அதுக்கு விதி வழக்குகள் நிறையா இருக்குது, புரியுதுங்களா? தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம எதையுமே முடிவு பண்ணும். பொதுவான பலன்களை வைத்து நாம் எடை கொடுக்கக்கூடாது. அனபாயோகத்துக்கு உதாரணம் சொல்லிட்டேன், சந்திரனுக்கு பின்னாடி 5 கிரகங்கள் இருந்தால் அது வந்து அனபாயோகம். அதில் குறிப்பாக சூரியன், ராகு, கேது, சந்திரனுக்கு 12 இருந்தால் அந்த யோகம் கிடையாது. இந்த யோகம் எந்த அளவுக்கு ஜாதகரை வாழ வைக்குமோ, இளமை காலத்தில், வயசான காலத்தில், கடைசி காலத்தில், சன்னியாசம், துறவரம், ஆன்மீக வழியில் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதையும் நம்ம கவனித்து கொள்ளணும். ஸோ இது சொல்கிறது எல்லாமே பொது விதிகள் தான் அப்படிங்கிறத ஞாபகத்துக்கு வச்சுங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து விதிகளும் விதிவிலக்குகளும் உண்டு. நன்றி நேயர்களை, மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால். இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா நான் போடும் அனைத்து ஆடியோக்களும் வீடியோக்களும் உடனே உங்களுக்கு தகவலாக வந்து சேரும். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களைப் போலவே உங்கள் நண்பர்களும் பயன்பெறட்டும். நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.